அதிசயத்தை காட்டி வெளியே விட்டீர்னா நான் உமக்காக ஒளி செய்வேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவன் சின்னதில் கிறிஸ்தவ குடும்பத்தில் வந்ததுனால சண்டே ஸ்கூலுக்கு எல்லாம் போய் கொஞ்சம் காரியத்தை அறிந்திருந்ததுனால 7:30 திடீர்னு வார்டன் வந்து ஜெயில் கதவு திறந்து உள்ள வந்து இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு உங்களுடைய மெயில் வந்து ஆனர் பண்ணியிருக்குது, இது வந்து அதாவது எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், 7 பிறகு நாங்கள் ஜெயிலில் திறக்கவே இல்லை, ஆனால் ஸ்பெஷல் ஆர்டர் எக்ஸப்ஷனல் ஆர்டர் வந்ததுனால உங்கள் மூணு பேரையும் விடுதலை பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 8 மூணு பேரும் வெளியே வந்துட்டாங்க. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளவு மோசமான என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா. அன்னைக்கு ராத்திரி வீட்டில் போய் தேவனிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருந்தான். அடுத்த நாள் காலையில் எழுப்பும் பொழுது அவனுடைய கம்ப்ளீட்டாக ஒரு மாறுதல், இவனுக்கே தெரியல என்ன ஆச்சுன்னு சொல்லி. அல்லது காலையில் எழுப்புனானா முதல் இது வந்து சிகரெட் குடிச்சால்தான் அன்னைக்கு நாள் தொடங்கும், ஆனால் அன்னைக்கு எழுப்பினோடனே ஒரு புது வாழ்க்கை, ஒரு ஆசையும் இல்லை, அவனுடைய எல்லா காரியங்களும் மாறி போனது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சாட்சி சொன்னார். இப்போ வந்து 12 பெங்களூர்ல பாஸ்டர் தினேஷ்னு அவர் வாழ்க்கை, ஆனால் அவர் ஊழியம் செய்யறது அவர் எங்கே வளர்ந்தாரோ அதே இடத்துல. அதனால அவரை பார்த்தவங்க நீ ஊழியம் செய்ய முடிஞ்சுன்னா உனக்கு ஆண்டவர் உண்மை எவ்வளோ வரும், பிகாஸ் அவருடைய அட்டூழியங்களை பார்த்தவர் இப்போ சொல்லுவாங்க. அப்படி இவர் வந்து பாதுகாப்பே தேவர், நமக்கு எப்போ ஆபத்து வரும்னு தெரியாது. அதனால எப்பவுமே ஆண்டவரை நம்ம இவன் கூப்பிட்டது போல என்னுடைய நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டு இறங்கும் தேவனே ஆண்டவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அடைக்கலமானவர், அவருடைய சட்டையிலின் கீழே நம்ம வந்து பாதுகாக்கப்படுகிறோம். இதை தெரிஞ்சு கொள்ளணும், அதாவது அவர் ஏதோ உயிரில்லாத தேவன் இல்லை, நம்முடைய சத்தத்தை அவர் கேட்க விரும்புகிறார். நம்ம வாய் திறந்து கூப்பிடும் பொழுது அவர் உடனே நமக்காக பதில் கொடுக்க காத்திருக்கிறார். அதனால அவரை வந்து நம்ம பாதுகாப்பின் சட்டையின் கீழே பாதுகாத்து விடுகிறார். அடுத்தபடியாக கழிவுறப்படும் சட்டை, He makes us to rejoice under His wings of protection. கழிவுறப்படும் சட்டை, ஹல்லேலூயா. சங்கீதம் 63:7-8 வாசிங்க. சங்கீதம் 63:7-8. இங்கு வந்து ஒவ்வொருவருடைய அனுபவம், நீர் எனக்கு துணையா இருந்ததுனால் உமது சட்டைகளின் நிழலிலே கழிவுறுவேன். அப்போ இந்த ஜாய் தான் வந்து சர்வன்ஸ் ஆஃப் காட் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் காட் என்ஜாய். உலகத்துல வந்து நமக்கு பாடுகள் வரலாம், தொல்லைகள் வரலாம், ஆனா இருதயத்துல ஒரு ஆனந்தம் இருக்கும்னா நம்ம சோர்ந்து போகவே மாட்டோம். அந்த ஆனந்தத்தை கொடுக்கிறவர் தான் இந்த சட்டை. தேவனுடைய சட்டையின் கீழே நம்ம அமர்ந்திருந்தோம்னா அவர் அவருடைய ஆனந்தத்தினாலே நிரப்புவார். அதாவது பவுலோ சீலாவும் வந்து இயேசு கிறிஸ்துவை கொடுத்து சாட்சி கொடுத்ததுனால அவரை அடித்து சரீரத்தெல்லாம் காயம், இவங்களை கொண்டு ஜெயிலில் கட்டி போட்டுட்டாங்க. ஸ்டாக்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஜெயிலில்னா என்னென்னா ரெண்டு மரக்கட்டையை காலில் வச்சு கட்டி அதை செயினில் போட்டு ஓலில் வந்து கட்டி போட்டுருவாங்க. அப்போ காலை வந்து அங்கே இங்கேயும் விரிக்க முடியாது, அதே போல் கையிலையும் கட்டி போட்டுருவாங்க. ஒரு சரீரத்துலலாம் அடிபட்டு அவங்க ரெண்டு பேரும் கிடக்கும்போது பைபிள் சொல்லுகிறது ராத்திரி அவங்க நடுராத்திரியில் அங்கேருந்து தேவனை துதித்து பாடினார்கள் சொல்லி. தேவனை துதித்து பாடும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டன, எல்லா கட்டுகளும் முறிந்து போயின. அப்போ வந்து அங்கோட சிறைச்சாலை காவல்காரன் வந்து பார்க்குறான், எல்லாம் திறந்து கிடக்குது. உடனே அவன் பயந்துட்டான், இப்போ திறந்து கிடக்குது, நான் இன்சார்ஜ், இவங்கெல்லாம் தப்பி ஓடிட்டாங்கன்னா நாளைக்கு காலையில் என்ன வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தன்னைத்தானே குட்டி கொடுக்கணும்னு ட்ரை பண்ணும் பொழுது பவுல் சொல்லுகிறான், நீ பயப்படாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், யாரும் வெளியே போகல அப்படின்னு சொல்லி. அப்பதான் அந்த காவல்காரன் வந்து கேட்கிறான், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். இவருடைய சட்டை அப்படிப்பட்ட சட்டை, நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது. அடிப்பட்டு சரீரத்துல பலவீனப்பட்டு சிலுவையில கட்டுனாப்புல இவங்களை சுவர்ல கட்டி போட்டிருக்காங்க, ஆனா அந்த ராத்திரியில அவங்க தேவனை ஆராதித்து பாடுகிறாங்க. உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குதா? சோர்வு துன்பங்கள் வந்த உடனே கர்த்தரை நம்ம அதாவது வேண்டாத வார்த்தைகளை சொல்லுகிறோமா அல்லது அந்த நேரத்தில் அவரை ஆராதிக்கிறோமா? ஆராதிக்கும் பொழுது வல்லமை இறங்குகிறது, அவருடைய சட்டை நமக்கு மேலே கழிவுறுகிற அந்த வல்லமை.
அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த அனுபவம் வேணும். சோர்ந்து வரும்பொழுது உடனே போய் விழுந்து கிடக்கலாம். தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகள். ஆண்டவருக்கு கண் இருக்கா? சில கஷ்டங்க நீங்க கேட்டிருக்கீங்களா? கிறிஸ்துவ அவர் கண் இருந்துன்னா எனக்கு இந்த பாடு வந்துருக்குமா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதாவது சொல்லாம சொல்றாங்க கெட்ட வார்த்தை அவருக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா. அப்படி இல்லை, தேவனுக்கு விரோதமா நம்ம பேசாதபடி அவரை நம்ம புகழ்ந்து பாடும் பொழுது அவருடைய செட்டை கழி கூறுகிற அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த நேரத்துல அனுபவம் நம்ம கழி கூறணும்னா ரொம்ப விசேஷமானது. சும்மா சந்தோஷமா இருந்த நேரத்துல கழி கூறுறது வந்து பெரிய ஒரு விசேஷம் கிடையாது. உலகத்தாரா அந்த நேரத்துல கழி கூறலாம். ஆனா பிரச்சனைகளின் மத்தியில் நம்ம கழி கூர்ந்து பாடும் பொழுது அவருடைய வல்லமை விசேஷமா இறங்குது. அந்த வல்லமை வந்து நம்ம எந்த விதமான கட்டுகளிலிருந்து தூக்கி நிறுத்தக்கூடிய வல்லமை. அதை அற்ற ஜனங்கள் பார்க்கும் பொழுது இது விசேஷமானதுன்னு அறிந்துகொள்ளுங்க. நீ இவ்வளவு பாடல கிடைக்கிறியப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கதை நான் சொல்றேன். குதிரை கதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? குதிரை கதை அப்படின்னு சொல்லி இருக்கு, மறந்துருப்பீங்க, திரும்ப சொல்றேன். அதாவது ஒரு ஃபார்மர் இருந்தா அவனுக்கு ஒரு குதிரை இருந்தது. இந்த குதிரையில லோடுகளை வச்சு அவன் ஒரு இடத்துல இருந்து என்ன இடத்துக்கு கொண்டு போய் பைசா கிடைக்கிறத வச்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறான். ஒரு நாள் சாயங்காலம் இந்த குதிரை காணாமல் போயிருக்கு. ஒரே குதிரை தான் இருந்தது அவனுடைய வாழ்க்கையில. அந்த வேலையை சேர்ந்து அவன் பணம் சம்பாதிட்டு இருந்தான், குதிரை காணாமல் போயிட்டு. இப்போ அவன் தேவன்கிட்ட இருந்து ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஆண்டவரே என்ன காரணத்தினால எனக்கு குதிரை காணாமல் போச்சுதோ, உண்மை நான் துதிக்கிறேன் பாடிட்டு இருக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து, ஐயோ பாவி உனக்கு ஒரே ஒரு குதிரை தான் இருந்து காணாமல் போச்சே, ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகிறான். இவன் சொல்கிறான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி இவன் வந்து சந்தோஷமா இருக்கிறான். அந்த பத்த வீட்டுக்காரர் அவன் இவனுக்காக அனுதாபப்பட்டுக்கிட்டு போயிட்டான். ஒரு ரெண்டு நாள் போயிருக்கோம், போன குதிரை நாலு வைல்டு ஹார்சஸை கொண்டுட்டு வருது. ஒன்று போச்சு, இப்போ வந்து நாலு கூட அஞ்சு குதிரை வந்துட்டு. இப்போ இவன் சொல்றான், தேவனே உமக்கே ஸ்தோத்திரம், என்ன காரியத்துக்காக நீ இந்த ஓயாத காசு கொடுந்துடுறோம் அப்படின்னு சொல்லி போய் பாடுறான். மற்றவங்க ஓடி வந்தாங்க, ஓ நீ ரொம்ப லக்கி உனக்கு ஒண்ணு போச்சுது அஞ்சு வந்துட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இவன் சொல்றான், ஆண்டவர் எனக்கு நல்லவர், அவர் நன்மைகளை செய்வார். ஒரு நாலஞ்சு நாள் போச்சுது, இவருடைய மகன் அந்த ஓயல் காசஸ ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தான். பண்ணும்போது இவருடைய மகனை தூக்கி கீழே போட்டு கை பிடிஞ்சு போச்சு. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் ஓடி வர்றாங்க வேண்ட, ஐயோ பாவி உனக்கு மகனுக்கு கை ஒடிஞ்சு போச்ச இந்த வாலிபு பிராயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சங்கடப்படுறாங்க. இவன் சொல்றான், எது நடந்தாலும் தேவன் எனக்கு நன்மைக்காகவே செய்வார் அப்படின்னு சொல்லி தேவனை இவன் துதித்துட்டு இருக்கான். அதுக்கு பிறகு ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு, கவர்மெண்ட்ல வந்து வார் நோட்டீஸ், இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிடிச்சிக்குவாங்க, மிலிட்ரியில கொண்டு போய் நம்ம ட்ரைனிங் கொடுத்து யுத்தத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வில்லேஜுக்கு வந்தாங்க, யாரெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்களோ எல்லாமே பிடிச்சி மிலிட்ரி கொண்டு போயிட்டாங்க. இவன் கை ஒடிஞ்சு இருந்ததுனால இவனை கொண்டு போவாங்க. இப்போ எல்லாரும் ஓடி வந்தாங்க, ஐயோ உனக்க மகனுக்கு நல்ல இதுதான் கை ஒடிஞ்சது, அவன் உங்க கூட இருக்கிறாங்க, எல்லாம் கொடுத்துக்கிட்டாங்க. இவன் சொன்னாங்க, எது செய்தாலும் ஆண்டவர் நன்மைக்காங்க. நம்ம அப்படிதான், ஒண்ணு நடந்த உடனே அங்க சாடுவோம் இல்லதாங்க சாடுவோம். தேவன் எல்லாவற்றையும் அறிந்த வர பின்னால இருந்து முன்னால இருந்ததுனால நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் பாதுகாத்து கழிவுற பண்ணுகிறார். இந்த அனுபவம் வந்து கிறிஸ்தவங்களுக்குள்ள இருந்தோம்னா நம்ம பின்வாங்கி போக மாட்டோம், எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். ஹல்லேலூயா. அடுத்தாப்புல பைபிள் சொல்லுது, அவர் தீமைகளுக்கு மறைத்து காக்கும் செட்டையா இருக்கிறார். தீமைகளுக்கு, தீமையான காரியங்களுக்கு நம்ம மறைத்து அவர் செட்டைகளாய் நம்மை பாதுகாக்கிறார். தீமைகளுக்குள்ள நம்ம பிரவேசிக்க கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். என சரீரம் நான் சொன்னேன், எப்பொழுதும் உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு அது போக விரும்புகிறது. நான் திரும்பவும் அதை சொன்னேன், எனக்கு மனைவி என்று சொல்லி விட்டார், அந்த ஹூஸ்டனை பற்றி பேசாதுங்க, விட்னி ஹூஸ்டனை பற்றி பேசாதுங்க அப்படின்னு சொல்லி. அதான் கரண்ட் நியூஸ். அதாவது உலக ஆசாபாசங்களிலே போனதுனால அந்த சரீரம் தான் திரும்ப வந்தது. அவ